ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அது என்னவென்றால் டம்பிள் பைசப் கர்ல். ஸோ இதுக்கு என்ன வேணும்னா, ஆஸ் யூஷுவல் டம்பிள்ஸ் வேணும். ஸோ இங்கே இருக்க என் டம்பிள்ஸு 10 kilos இது. ஸோ கை இப்படி வச்சுக்கணும், இங்கே இப்படி கை இப்படி வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு ஃப்ளாட்டாக இருக்கணும் கை. அதுக்கப்புறம் இப்படி ஸ்லோவாக இப்படி மூவ் பண்ணணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பட் தெரியாதவங்களுக்கு இது வீட்டில் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி ஸ்லோவாக வந்துட்டு நீங்கள் இது பண்ணணும். எவ்வளோ ரெப்ஸ் போட முடியுமோ போடலாம். இதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணுங்க, ஸ்ட்ரெச்சிங், ஜம்பிங், ஜாகிங் இந்த மாதிரி வலி இருக்கிற வரைக்கும் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ரெப்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், பைசப் கர்ல் பண்ணும்போது ஒன்று நான் சொல்ல போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக பைசப் கர்ல் பண்ணும்போது யூஸ்வலாக இப்படி வச்சு சில பேர் பண்ணுவாங்க. இது பாருங்கள், என் கை இப்படி ஆகிடும், இப்படி வச்சு சில பேர் பண்ணுவாங்க. அது வந்துட்டு ஆக்சுவலாக தவறு. ஸோ உங்களுக்கு பைசப் கான்ட்ராக்ஷன் வந்துட்டு ஆகாது அதிகமாக. ஸோ இப்படி வச்சு பண்ணணும் பாருங்கள், இப்படி வச்சு இப்படி பண்ணணும். ஸோ இதனால் பைசப்பில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாக போகும், அதுக்கப்புறம் பைசப்ஸ் வந்துட்டு நல்லா க்ரோ ஆகும். ஸோ பாருங்கள், இப்படி வச்சு பண்ணுறனால உங்களுக்கு இங்கே வலி அதிகமாக தெரியும். ஸோ தட் மீன்ஸ் இது வந்துட்டு நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி வச்சு பண்ணுறனால உங்களுக்கு பைசப்பில் வந்துட்டு டென்ஷன் அதிகமாகும், அப்புறம் பைசப்ஸ் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சந்திப்போம் இன்னொரு வீடியோவில்.